பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்ததுனால தான் தினந்தோறும் உங்களோடு கூட பேசுகிறார். அவரோடு நீங்கள் நடக்கிறீங்க தானே, தினமும் அவரை நினைக்கிறீங்க தானே. அவரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும், சரியா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு யார்? இந்த சத்துரு சாத்தான், பிசாசு. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அந்த தீய வல்லமைன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த சாத்தான் வெள்ளம் போல வருவானான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வெள்ளம் போல வந்து அழித்து விடும்படி முயற்சி பண்ணுவானான். அப்படி பிசாசு எழும்பி வரும்போது ஆவியானவர் சொல்லுவார், நெல், இதுக்கு மேலே என் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. கொடியேற்றி விடுவார், ஜெய கொடியேற்றுவார். இதை தாண்டி நீ வர முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது என்று சொல்லி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வெள்ளம் போல நம்மை விழுங்கி விடும்படி அழித்து விடும்படி வருகிறது, இல்லையா? இந்த வெள்ளம் வரும்போது பார்த்துருக்கீங்களா? இந்த கடல் அலைகள் எழும்பி வரும்போது இந்த மாதிரி தான் சாத்தான் அப்படியே எழும்பி வருவான், நம்மை அழித்து விடுற மாதிரி. சில வருஷத்துக்கு முன்னால் சுனாமியுடைய தாக்கம் வந்துச்சுல இந்தியாவில், இலங்கையிலெல்லாம். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இந்த சுனாமியினுடைய தாக்கம் உண்டான போது நிறைய அற்புதங்கள் நடைபெற்றது. அதில் ஒரு அற்புதத்தை எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஊழியக்காரர் சகோதரர் சாம் ஜபத்துரை அவங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு அம்மா அவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. அந்த அனுபவத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க கடற்கரையில் வாழக்கூடியவங்க, மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய குடும்பம். அதனால் கடற்கரையில் மீன் வைத்து வியாபாரம்லாம் செய்வாங்க. அவங்க பாருங்கள், அவங்க காலை நேரத்தில் கடற்கரையில் இருந்தபோது அவங்க நிறைமாத கர்ப்பிணி, அவங்க வந்து நிறைமாத கர்ப்பிணி குழந்தை பெறுகிற காலம். அப்போ திடீரென்று அந்த சுனாமியால் அப்படியே எழும்பி வருகிறது, அப்படியே வெள்ளம், அப்படியே கடல் வெள்ளம் எழும்பி வருகிறது. எல்லோரும் ஓடுறாங்க, ஓடுங்க ஓடுங்க ஆபத்துன்னு சொல்லி கடற்கரையை நோக்கி ஓடுறாங்க. இந்த சகோதரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால வேகமாக ஓட முடியல. அவங்க தான் பின்னால் வர்றாங்க, எல்லாம் முன்னால் ஓடுறாங்க. அப்போ வந்து அந்த அப்படியே அலை மேலே எழும்பி வருது. அவங்களுக்கு தெரியுது, நம்ம இனி ஓடி தப்பிக்க முடியாது. உடனே ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் ஓட முடியல, என்னால் தப்பிக்க முடியல, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு இயேசுவே நீ கூப்பிட்டாங்க. பாருங்கள் என்ன நடந்தது, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அப்படியே கடல் அலை எழும்பி வந்தது, ரெண்டாக பிரிந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விலகி போனது. இந்த சகோதரி ஓடி முடிக்க வரைக்கும் அந்த பக்கம் தண்ணியே வரவில்லை, அப்படியே விலகி போனதாக அவங்க ஆச்சரியமாக வந்து சொன்னாங்க, ஆண்டவர் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய வெள்ளம் எழும்பி வந்தாலும், சுனாமியே வந்தாலும், சுனாமி போல் சாத்தான் உங்களை தாக்கி அழித்துவிட நினைத்தாலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். மந்திரவாதம், பில்லிசோனியம், பொறாமை நாவி எதுக்கும் பயப்படாதங்க. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவே நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லுங்கள் போதும். அவர் கூட இருந்தால் எல்லா சத்துருவின் வல்லமையின் தூரத்தில் தான் நிற்கும். உங்களை தொட அவர் விட மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, எந்த சத்துருவும் சாத்தானுடைய வல்லமை என்னை சேதப்படுத்த முடியாது. அவன் வெள்ளம் போல எழும்பினாலே நீங்கள் கொடியேற்றுவீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். அப்படி சொல்லலாமா? இயேசுவே என் மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பு அப்பா, சாத்தான் எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல எழும்பினாலும் என்னை சேதப்படுத்தாதபடி நீங்கள் பாதுகாக்கிறதற்கு, என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.